ஹலோ வர்ஸ் வெல்கம் பேக் டு டிரைவர் திஸ் இஸ் சவுந்தர். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு கார் பயராக இருக்கும் அப்படின்னா ஃபியூல் டைப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் டீசல் வாங்கலாமா பெட்ரோல் வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ இன்றைய கால சூழ்நிலைகளில் நமக்கு உண்டான கார் எது, டீசல் வாங்கலாமா பெட்ரோல் வாங்கலாமா, யாருக்கு எது சூட் ஆகும், இதில் நிறைய பேராமீட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபியூல் எஃபிஷியன்சி, இனிஷியல் காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட், ஃபியூலோட ப்ரைஸ் என்ன, அப்புறம் ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், இன்ஜினோட லைஃப் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 11 பேராமீட்டர் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முடிவு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தனா நீங்க கண்டிப்பா இதுல ஒரு சொல்யூஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இதுல ஃபர்ஸ்ட் பாராமீட்டரா நாம கன்சிடர் பண்ணக்கூடியது இனிஷியல் காஸ்ட். நம்ம கார் வாங்குறதுக்கான வெச்சிருக்கக்கூடிய இனிஷியலா வெச்சிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படினு சொல்லக்கூடியது. இது பார்த்தனா பெட்ரோல் காரை விடலும் டீசல் கார் அப்படின்றது ஒரு 1 lakh ல இருந்து 2 lakh அப்படின்றது ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்றது ಜಾஸ்தியா இருக்கும். எதனால ಜಾஸ்தியா இருக்கும் அப்படினா, டீசல் கார் அப்படின்றது ஒரு ரப்பஸ்டான ஹெவி மெட்டீரியலால மேக் பண்ணக்கூடியது ஒரு டீசல் கார். வெயிட்டும் ಜಾஸ்தியா இருக்கும். அது கூட அதுல காம்ப்ளெக்ஸான நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. டர்போ சார்ஜர், இன்ஜெக்டர், அப்புறம் பம்ப், CRDI பம்ப்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான மெட்டீரியல் இருக்கனால அதனுடைய காஸ்ட், இனிஷியல் காஸ்ட் அப்படின்றது ஒரு 1 lakh டு 2 lakh அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் பாராமீட்டர் பார்க்கறது மைலேஜ், அதாவது ஃபியூல் எஃபிஷியன்சி. இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பட்ஜெட் செக்மெண்டான ஒரு மார்க்கெட். நிறைய பீப்பிள் எதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது டீசல் அப்படின்றது பெட்டர் மைலேஜ், ஒரு 20-30% ஆஃப் மைலேஜ் அதிகமா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது டீசல்ல மைலேஜ் அப்படின்றது ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அதுல டார்க் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கனால மோஸ்ட் ஆஃப் த டீசல் கார்ஸ்ல 6th கியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 6th கியர் போகும்போது நீங்க ஹைவே டிரைவ் போனீங்க அப்படின்னா 6th கியர் போகும்போது இன்ஜினோட ஆர்பிஎம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்பீட் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் சர்வீஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் சொல்லக்கூடியது. ஒரு கார் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அப்கமிங்ல சர்வீஸ் அப்படின்றது ஒரு மேஜர் கிரைடீரியா பிளே பண்ணுது. அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது அதுக்குன்னு நம்ம இயர்லி ஒரு பட்ஜெட் நம்ம அதுக்கு கன்சிடர் பண்றதா இருக்கும். சர்வீஸ் அப்படின்றது டீசல் கார்ஸ்க்கு கொஞ்சம் கூட பிரைஸ் அப்படின்றது ஒரு 20-30% பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியா இருக்கு. எதனால அப்படின்னா என்ன சொன்ன மாதிரி அதுல காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு. அப்போ அப்கமிங் டேஸஸ்ல அதுல நிறைய ஃபால்டர்ஸ் வரும். அப்போ சர்வீஸ் காஸ்ட், அதாவது பேசிக்கா இருக்கக்கூடிய ஜென்ரல் சர்வீஸ் காஸ்ட்டுமே பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது டீசல் வண்டியில ஒரு 30% அப்படின்றது அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூல் காஸ்ட். ஃபியூல் காஸ்ட் அப்படின்னா ரன்னிங் காஸ்ட், அதாவது ஃபியூலோட பிரைஸ். இன்றைய தேதியில டீசல் பார்த்தோம் அப்படின்னா 94 rupees சேல் பண்றாங்க. பெட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 103 rupees சேல் பண்றாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு 20 rupees 30 rupees பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ரொம்ப ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ வந்து இது ஒரு மேஜர் கிரைடீரியாவை பிளே பண்ணாங்க. அதுல டீசலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 9 rupees மட்டும் தான் அதுல ஒரு கேப் வருது. அதனால இதுல ரொம்ப பெருசா கன்சிடர் பண்ணலாம் ஒரு கன்சிடரேஷன் அதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாராமீட்டர் கன்சிடர் பண்றது இன்சூரன்ஸ் காஸ்ட், அதாவது நம்ம IDV வேல்யூன்னு சொல்ல இன்சூரன்ஸ் டிக்ளேர்டு வேல்யூ. நார்மலா அதோட ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும்போது அப்போ இன்சூரன்ஸ் காஸ்ட் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அப்கமிங் டேஸ்ல இயர் பை இயர் நம்ம பே பண்ணும்போது பே பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது டீசல் வண்டிக்கு அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் பாராமீட்டர் கன்சிடர் பண்ணக்கூடியது டார்க், வண்டியில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க். அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா லோயர் எண்டு டார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீங்க டீசல் வெஹிக்கிள் நீங்க ஓட்டும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஸ்டீப் மேடா இருக்கலாம், இல்ல வண்டி மூவ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இனிஷியல் மூவிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கரா இருக்கலாம், இல்ல ஒரு பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி இடத்துல போய் லாக் ஆகி நிற்கும் பொழுது நீங்க கிளச்சை விட்டாவே நல்ல ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். வண்டி ஆஃப் ஆகாம நீங்க ஈஸியா மூவ் பண்ண முடியும். இதே பெட்ரோல் வெஹிக்கிளா இருந்தனா நல்ல ஒரு ஸ்டீப்பா இருந்தனா வண்டி ஏறாது. நீங்க ஹேண்ட் பிரேக் போட்டு நல்ல ஆக்சலரேஷன் கொடுத்து தான் நம்ம அந்த இடத்துல பவர் கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நார்மலா லோயர் ரெண்டு டார்க் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் டீசல் கார்ஸ்ல. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் பிக்அப், ஆக்சலரேஷன் ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியது. அதாவது நான் ஆக்சலரேஷன் கொடுத்த அப்படின்னா அது உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றது. இன்றைய தேதியில பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் கார், டர்போ டீசல், டீசல்னாவே இப்போ இன்பில்ட்டா டர்போ கண்டிப்பா இருக்கும். இது ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் இருக்கும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், ஆக்சலரேஷன் ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது என்னன்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ். டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப அக்யூரசியாவும் ரொம்ப பர்ஃபெக்டாவும் இருக்கும். டர்போ டீசலும் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலும் ஓரளவுக்கு உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அதெல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஜின் சவுண்ட், ஸ்மூத் ரைட், அதாவது NVH சொல்லுவாங்க, நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ். அதாவது ஒரு பெட்ரோல் வண்டியில நீங்க டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இன்ஜினோட வைப்ரேஷன் அப்படின்றது கேபினுக்கு வராமல் இருக்கும். பட் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய டீசல் கார்ஸ் ரொம்ப ரிஃபைன் பண்ணி ரொம்ப இன்ஜின்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா, எது பெட்ரோல் இன்ஜின் எது டீசல் இன்ஜின் அப்படின்றது வெளியே இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் லாங் டேர்ம் போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இன்ஜின் வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், அந்த வைப்ரேஷன் கேபினுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றது நீங்க எவ்வளவு லாங் டேர்முக்கு இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் அப்படின்றது இன்ஜின்குள்ள வராது. எப்பவுமே அந்த ஸ்மூத் ரைட் அப்படின்றது பெட்ரோல் கார்ஸ்ல லாங் டேர்முக்கு அது மெயின்டைன் ஆகும். கார் லைஃப், டியூரபிலிட்டி, டியூரபிலிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது பெட்ரோல் இன்ஜினை காட்டிலும் டீசல் இன்ஜின் அப்படின்றது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு உழைக்கக்கூடிய ஒரு இன்ஜின். எதனால அப்படின்னா டீசல் அப்படின்றது ஒரு அதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா லோ வாலட்டைல் ஃபியூவல், அதாவது அதிகமாக லூப்ரிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூவல், ஈஸியாக ஆவி ஆகாத ஒரு தன்மையிலே ஒரு ஃபியூவல். அந்த லூப்ரிகேஷன் டிஃபால்ட்டாக அந்த டீசலுக்குள்ளே இருக்கனால, அதாவது சிலிண்டருக்கும் பிஸ்டன் மேலக்கீழே மூவ் ஆகும்போது அதை சுற்றி என்ன ஆகும், அந்த டீசலே ஒரு லூப்ரிகேஷன் அந்த இடத்துல ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த லூப்ரிகேஷனாக இருக்கும்போது இன்ஜினோட தேய்மானம் அப்படிங்கிறது டீசல் கார்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பெட்ரோல் கார்ஸில் அப்படின்றது ஹை வாலட்டைல் மெட்டீரியல், இதாக ஈஸியாக ஆவியாகக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதில் லூப்ரிகேஷன் அப்படின்றது கிடையாது. அதனால இன்ஜினோட வியர் அண்ட் டியர் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும்.
இருக்கும். அதனால இன்ஜினோட லைஃப் அப்படின்றது பெட்ரோல் வண்டியில ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு டீசல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது. டீசல் கார்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒரு 1 lakh கிலோமீட்டர் தாண்டி போகும்போது டெர்போ சார்ஜர் இன்ஜெக்டர் ஓன் அவுட் ஆகி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. அதை நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், வெளியில கொடுத்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்முக்கு இன்ஜினோட ரிலையபிலிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல டீசல் கார் தான் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு உழைக்கக்கூடிய தன்மை உடையது. நெக்ஸ்ட் பொல்யூஷன், அதாவது எந்த ஒரு பொருளை நம்ம எரிச்சாலும் அதுல இருந்து கண்டிப்பா ஸ்மோக் அப்படின்றது கண்டிப்பா வரும். அதே மாதிரி நம்ம உள்ள கொடுக்கக்கூடிய ஃபியூவல் டீசல் பெட்ரோல் எது எரிஞ்சாலும் வெளியில ஸ்மோக் அப்படின்றது, ஸ்மோக் அப்படின்றது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல பெட்ரோல் கார்ஸ்ல ரொம்ப கம்மியான பொல்யூஷன் ப்ரொடியூஸ் ஆகும், டீசல் கார்ஸ்ல ஜாஸ்தியான பொல்யூஷன் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணக்கூடிய எக்ஸாஸ்ட் சிஸ்டம், அதாவது எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா அதாவது வெளியே வரக்கூடிய புகை நச்சுத்தன்மையா இருக்கு, அந்த நச்சுத்தன்மையை நம்ம வெளியில அப்படியே என்விரான்மெண்டல விடக்கூடாது, சுற்றுச்சூழல பாதிக்கும். அதை பாதிக்காத வலையில அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா நல்ல புகையா நம்ம எப்படி அதை மாத்தி வெளியில விடலாம் அப்படிங்கறதா இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கூடிய ப்ராசஸ். நம்ம என்ன சொன்ன மாதிரி பெட்ரோல் கார்ஸ்ல ரொம்ப பொல்யூஷன் அப்படின்றது கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால இதுல பெரிய எந்த ஒரு காம்ப்ளிசிட்டியும் கிடையாது. பட் டீசல் கார்ஸ்ல பொல்யூஷன் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணும். ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்றதுனால இப்ப BS6 ஃபேஸ் 2 அப்படின்ற நிறைய நார்ம்ஸ் வந்தனால இந்த டீசல் கார்ஸ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரும்போது அதுல நிறைய காம்ப்ளிசிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் DPF சொல்லுவாங்க, DPF டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர், அடுத்தது லீன் நாக்ஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, LNT அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டும் நார்மலா டிஃபால்ட்டா வண்டியிலே வரக்கூடியது, பட் இதுல எக்ஸ்ட்ரா எந்த ப்ராசஸும் கிடையாது. பட் இதுக்கு அப்புறம் SCR ஒன்று இருக்கு. SCR அப்படின்னா செலக்டிவ் கேட்டலட்டிக் ரிடக்ஷன் அப்படின்றது, அதாவது அந்த இதுல இருந்து வரக்கூடிய புகையை ஒரு ஆட் ப்ளூ அப்படின்ற ஒரு கெமிக்கலோட என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண விடுவாங்க. அதாவது வெளியே வரக்கூடிய புகையோட ஆட் ப்ளூ அப்படின்றது ஒரு ஃப்ளூயில் இருக்கு, அந்த ஃப்ளூயிடோட என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மையை கம்மி பண்ணி வாட்டராகவும் நைட்ரஜனாகவும் மாத்தி எக்ஸாஸ்ட்ல வெளியே விட்டுருவாங்க. பட் இந்த ஆட் ப்ளூ அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட். ஒரு லிட்டர் அப்படின்றது 100 rupees. நம்ம எப்படி நம்ம டே டு டே நம்ம டீசல் ஃபில் பண்றோமோ அதே மாதிரி கார்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம இந்த டீசல் கார்ஸ்ல டீசல் ஃபில் பண்ற மாதிரி இந்த ஆட் ப்ளூ அப்படின்றதையும் ஃபில் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து 20-30 paise அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது போகும்போது உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் அப்படின்றதும் இதன் மூலமா உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். இதுல காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டத்துல டீசல் கார்ஸ்ல இன்றைய தேதியில இருக்கு. இதுல DPF ஃபில்டர் அப்படின்றது சம்டைம்ஸ் என்னன்னா கிளாக், அந்த கிளாக் ஆச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வார்னிங் வரும், அந்த வார்னிங் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில கார்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் வருது. இப்ப இருக்கக்கூடிய சினாரியோ கரண்ட் மார்க்கெட்ல எனக்கு இந்த மாதிரி ஆட் ப்ளூ எல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து நார்மலா இருக்கக்கூடிய பழைய மெத்தட்ல இருக்கக்கூடிய டீசல் ஃபில் பண்ணனா போதும், ஃபில் பண்ணி ஓட்டக்கூடிய கார் மட்டும் வேணும். ரெண்டே ரெண்டு கார் மட்டும் அவைலபிளா இருக்கு, டாடால இருக்கக்கூடிய அல்ட்ராஸ் அண்ட் நெக்ஸான். இதுல வந்து இந்த SCR அப்படின்றது கிடையாது, ஆட் ப்ளூ அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடிய மீதி நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட்ல எந்த கார் நீங்க வாங்கினாலும் கண்டிப்பா நீங்க ஆட் ப்ளூ அப்படின்றது யூஸ் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் ஃபேக்டரா பார்க்கக்கூடியது நம்ம ரீசேல் வேல்யூ, அதாவது நம்ம ஒரு கார் வாங்குறோம், காரை வாங்கிட்டு நம்ம திரும்ப ரீசேல் பண்ணனா எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி இருக்கும், அதாவது டிப்ரிசியேஷன் கம்மியா இருக்கு, எனக்கு நஷ்டம் ஆகாம எந்த கார் வாங்கினா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். இதுல எப்பவுமே நம்ம வந்து சொல்லக்கூடியது டீசல் தான், டீசல் கார்ஸ்க்கு மட்டும் தான் எப்பவுமே டிமாண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த BS6 1 நிறைய டீசல் கார்ஸஸ் மேனுபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. BS6 ஃபேஸ் 2 வரும்போது இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய டீசல் கார்ஸ் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதோட ப்ராடக்டோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது இந்தியன் மார்க்கெட் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்ல, அப்போ சேல்க்கு ரொம்ப கம்மியாகும் அப்படின்றனால நிறைய பிராண்ட்ல இருக்கக்கூடிய டீசல் கார்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனால பழைய BS4 BS3 இருக்கக்கூடிய டீசல் கார்ஸ்னுடைய டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இன்னும் போக போக பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வரும், அதாவது BS6 நெக்ஸ்ட் BS7 வரும், அப்போ இன்னும் டீசல் கார்ஸ் ஸ்டாப் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்போ இன்னமும் மேலும் மேலும் என்ன ஆகும், டீசல் கார்ஸ்க்கான டிமாண்ட் அப்படின்றது ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இன்னொரு 10 years கழிச்சு பார்க்கும்போது டீசல் கார்ஸ் மேபி ஸ்டாப் பண்ணலாம். பட் அப்போ இருக்கும்போது ஓல்டு கார்ஸ் நம்ம கண்டிப்பாக டிரைவ் பண்ணலாம். கண்டிப்பாக டீசல் கார்ஸுக்கு என்றைக்குமே டிமாண்ட் அப்படின்றது பெட்ரோல் காரை கம்பேர் பண்ணும்போது டீசல் காருக்கு ஜாஸ்தி. ஓகே, ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், யாருக்கு எந்த கார் சூட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையராக இருக்கேன், நான் வந்து சிட்டியில் ஜாஸ்தி ஓட்டுவேன், ஹைவே எப்பயாவது தான் நான் ஓட்டுவேன், முக்கியமாக மந்த்லி நான் ஒரு 1000 kilometers நான் உள்ளே தான் நான் ஓட்டுவேன், இப்போ தான் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலைகளை பெட்ரோல் கார் மட்டும்தான் சூட் ஆகும். அப்போ டீசல் கார் யார் வாங்கலாம் அப்படின்னா, நான் லாங் டிரைவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போவேன், 7-seater நான் அதிகம் யூஸ் பண்ணுவேன், அதிக பீப்புள்ஸை நான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவேன், 1000 kilometers மேலே நான் எடுத்துகிட்டு போவேன். எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பொலிட்டீஷியன் அந்த மாதிரி இருக்கீங்க, ஒரு 7-seater ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க, அப்போ அந்த இடத்துல லோடு ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ 6th gear தேவைப்படும் போது நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது டீசல் கார் அப்படின்றது கொஞ்சம் பட்ஜெட் நான் வந்து ஒரு 2 lakh ஜாஸ்தி போட முடியும், என்னால் சர்வீஸ் காஸ்ட்டெல்லாம் நான் வந்து அஃபோர்டபுள் என்னால் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் டார்க்கி நேச்சராக இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது டீசல் கார் அப்படின்றது அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஹைவே ஜாஸ்தி யூஸ் பண்ணுறவங்களுக்கும், எஸ்பெஷலி ஹில் ஜாஸ்தி ஓட்டுறவங்களுக்கும் டீசல் அப்படின்றது ஷூட் ஆகும். ஏன் அப்படின்னா
ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு டார்க் அப்படின்றது ஜாஸ்தி தேவைப்படும். அப்போது நீங்கள் ஒரு ஹில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் கியரில் டீசல் வண்டி ஏறும், பெட்ரோல் வண்டியாக இருந்தனா அந்த இடத்துல செகண்ட் கியர் ஏறும். அப்போ செகண்ட் கியரில் போகும்போது ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்றது அந்த இடத்துல ஜாஸ்தி வரும். அப்போ ஹில் ஏரியாவில் நான் இருக்கேன், அதிக நான் ஹில் போயிட்டு வரக்கூடியவங்க இருக்கீங்க, இந்த மாதிரியான க்ரைட்டீரியா ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், டீசல் கார்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தது ஒரு காமன் மேனாக இருக்கிறவங்களுக்கு. இதுக்கப்புறம் காரை ரொம்ப ரசித்து ஓட்டுறவங்களுக்கு இந்த டீசல் கார் பெட்ரோல் கார் எது ரொம்ப சூட் ஆகும் அப்படின்றது, எஸ் கண்டிப்பாக சொல்ல போனால் டீசல் கார்ஸ் அண்டு டெர்போ பெட்ரோல், இது ரெண்டுமே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, நல்ல டார்க்கி நேச்சராகவும் நல்ல ஒரு புல்லிங் பவர், ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்ட் பவர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு டீசல் கார்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது பெட்டராக இருக்கும். பட் டெர்போ பெட்ரோல் போகும்போது உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதில் டெர்போ பெட்ரோல் போனீங்கன்னா மேக்ஸிமம் கார்ஸில் உங்களுக்கு 3 சிலிண்டர் தான் வரும், இதில் போனீங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர் வரும். இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு ஸ்டேரிங் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், பிரேக்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷன், ஸ்டிஃப்னஸ், ஹேண்ட்லிங், மோர்ஆர்லெஸ் உங்களுக்கு டீசல் அண்ட் பெட்ரோல் டெர்போ பெட்ரோலில் மோர்ஆர்லெஸ் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது சம்வாட் உங்களுக்கு வந்து டீசல் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் கம்பேர்ட் வித் டெர்போ பெட்ரோல். அப்போ ஒரு கார் என்தூசியாஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நான் விருப்பப்பட்டு நான் உங்களுக்கு கார் ஓட்டுவேன், எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்லிங் நல்லா வேணும் அப்படின்றவங்களுக்கு டீசல் கூட ஒரு நல்ல ஒரு பெட்டர் சாய்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன் கேஸ் இந்த மாதிரியான டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, கார்ஸ் பத்தின டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அப்கமிங் வீடியோஸ்ல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அன்டில் பை பை ஃப்ரம் டிரைவ் அண்ட் ட்ரிஃப்ட் சேனல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேஃபா கார் ஓட்டுங்க, ஹாப்பியா டிரைவ் பண்ணுங்க, ஹாப்பி ஆட்டோமோவர்ஸ்.